இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழோட கடைசி எக்ஸசைஸ். இதுதான் வந்து கடைசியாக நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸாக இருக்கும். இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் டைரக்டாக பேராகிராஃப் இல்லைன்னா இந்த புக்கு இதெல்லாம் பார்த்து அடிக்க ஆரம்பிச்சிடலாம் டைப்பிங், சரிங்களா? ஈஸியாக நம்ம அதுக்கு மாறிடுவோம். ஸோ இந்த எக்ஸசைஸ்க்குள்ளே நம்ம போகலாம். என்னென்னா இது கார்லேருந்து லா வரைக்கும் நா வரைக்கும் முடியும். காங்கா சா நான்னு போய் கடைசினா ரெட்டசூரி நா வரைக்கும் போய் முடியும். இதுதான் இந்த எக்ஸசைஸ். இது வரைக்கும் எல்லாத்தையும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இது என்னென்னா இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணதை நீங்கள் மூளைக்கு எடுத்துகிட்டு வந்து கால்குலேஷன் வச்சுக்கணும். இப்போ கா இங்கே இருக்குது, காண்ணா இங்கே இருக்கும், கா மட்டும் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சுண்டு வரலையே திரும்பி இங்கே எடுத்துகிட்டு வந்து ங்கா, அதான் காங்கா, அடுத்து சா ஞா, இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த சுண்டு வரல் இங்கே வச்சுட்டு அது ங்கா, அடுத்து ங்கா, காங்கா, அடுத்து சா, அடுத்து வர நா, இது ரெண்டும் வந்து இந்த சுண்டு வரல் ஷிஃப்டி யூஸ் பண்ணி போடுற விஷயம், ஓகேங்களா? இப்போ நம்ம உள்ளே போகலாம் எக்ஸசைஸில். இது என்னென்னா கா, அடுத்து சுண்டு வரல் யூஸ் பண்ணி ஞா, அடுத்து சா, அடுத்து ஞா, அடுத்து சா, அடுத்து நா, சா, அடுத்து நா, அப்புறம் பா, அடுத்து மா, அடுத்து யா, அடுத்து ரா, அடுத்து லா, அடுத்து வா, அடுத்து யா, அடுத்து ரா, லா, நா. இதை திரும்பி ஃபஸ்ட்லேருந்து திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணோம். ரெண்டு மூணு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. அடுத்து கா, கா வந்து எப்படி யோசிங்க, கா வந்து எங்கே இருக்குது, ஆள்காட்டி வரலில் இருக்குது. அடுத்து கா ங்கா, ங்கா எங்கே இருக்குது, சுண்டு வரலில் இருக்குது, தள்ளி சுண்டு வரல் வைத்துங்க. அடுத்து சா, அடுத்து நா எங்கே இருக்குது, மோதிரை வரலில் தூக்கி நா, அடுத்து சா, அடுத்து நா, அடுத்து திரும்பி யோசிக்கணும், பா எங்கே இருக்குது, யோசிச்சிங்கன்னா இங்கே இருக்கும் பா, ஓகேங்களா? ஆள்காட்டி வரல தூக்கி பா, அடுத்து மோதிரை வரல தூக்கி மா, அடுத்து யா, யா எங்கே இருக்குது, சுண்டு வரல், அடுத்து ரா, அடுத்து யா, அடுத்து பாவை யோசிங்க, அடுத்து ரா, அடுத்து ரா, ரா, அப்படின்னு யோசிச்சு எக்ஸசைஸை கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக டைப் பண்ண ஆரம்பிக்கணும். பொறுமையாக முதல்ல யோசித்து போடுங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கால்குலேஷன் வந்து எங்கே எங்கே போகணும், இங்கேருந்து இங்கேயா, இங்கேயா, இங்கேயான்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். தப்பி தவறி கூட இதை பார்க்காம இதையும் இதையும் பார்க்கவே கூடாது. தப்பி தவறி கூட நீங்கள் பார்க்க வேண்டியதுலாம் வெறும் நோட்டு, நோட்டை மட்டும்தான் பார்க்கணும். பார்த்து நீங்கள் இங்கே டைப் பண்ணணும், அதை இங்கே பார்க்கக்கூடாது. இது ரெண்டுத்த இதை மட்டும் பார்த்து கரெக்டாக யோசித்து அந்த காங்காச்சாக முடியுங்க. இப்போ பாருங்கள், காங்கா சா, காங்கா காமா, காமா யாரா, யாரா, காங்கா சா, கா, காமா, காமா, கொஞ்சம் தப்பாயிடுச்சு, இருங்க நான் இந்த இதில் கரெக்டாக அடிக்கும். காங்கா கா, நான் காங்கா, காணா, காமா, காரா, ராவா, ரா, ரா, லானா, ஓகேங்களா? காங்கா சா, நான் காணா, காணா, காமா, யாரா, ராவா, ரா, ரா, லானா. இதே மாதிரி இந்த எக்ஸசைஸை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. காங்கா சா, ப்ராக்டிஸ் பண்ணி நாலு சைடு, ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சைடு, நாலு சைடு கம்ப்ளீட் ஆகி ஒரு மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பேராகிராஃப் டைப் பண்ண ஆரம்பிக்கணும், சரிங்களா? நாலு பேஜ் ஞாபகம் வச்சுங்க, நாலு சைடு, நாலு பக்கங்கள், பக்கங்கள் முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பேராகிராஃப், அதுதான் வந்து நோட்டை பார்த்து இந்த ஜூனியர் சீனியர் இளங்கலை முதுகலை இது படிக்கிற ஸ்டேஜுக்கு வர அளவுக்கு வரணும்னா இதை நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் பேராகிராஃப்க்கு போகணும், சரிங்களா? இது கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இது ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் காங்காச்சானா. இது முடித்ததுக்கப்புறமும் ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க, சரிங்களா? இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசான வார்த்தைகள்லாம் ப்ராக்டிஸ் எக்ஸசைஸாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று அடிக்கலாம். இப்போ இதிலே பாருங்கள், அணுசக்தி ஆ, அப்புறம் மூணு சுழி அணு
அப்புறம் சாயி சக்தி ஆ அப்புறம் சாயி அணு சக்தி ஆ அப்புறம் சாயி அப்புறம் கரெக்டாக இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸை முடிங்க. முடித்த உடனே நம்ம பேராகிராஃப் போகலாம். பேராகிராஃபில் என்னென்ன நம்ம தப்பு பண்ணுவோம் அதெல்லாம் நான் சொல்லித்தரேன், என்னென்ன பண்ணணும்னு சொல்லித்தரேன், அதில் என்ன தப்பு பண்ணுவோம் அதை எப்படி திருத்திக்கலாம்னு நான் சொல்லித்தரேன். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.